Hi guys, welcome to Channel FHD. Naam enna bidi freak. Picture show in the episode la nam Mr. Rahul Raja va paaka porom. So Mr. Rahul Raja enna pannirukanga pathina Guinness World Record freestyle la pannirukkaru. So vaanga guys, video ku la polam. Bro, avara pathi solluvaru. So vaanga kekkalam. என்னோட பேர் ராகுல் ராஜா. நான் ஒரு ஃபுட்பால் ஃப்ரீ ஸ்டைலர். நான் இந்த ஃபீல்டில் 7 இயர்ஸாக இருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ ஒர்க் பண்ணிவிட்டு சைட் பை சைடாக இதை ஒரு பார்ட் டைமாக பண்ணிகிட்ருக்கேன், பேஷனாக. அதுவும் இல்லாமல் கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்கேன் நிறைய பேருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரீ ஸ்டைல் என்ன, ஃப்ரீ ஸ்டைல் எப்படி பண்ணுறது, எந்த ஏஜில் அவர் ஆரம்பித்தார், அதை பற்றி போய் கேட்கலாம். ஸோ ஃப்ரீ ஸ்டைல் அப்படின்றது வந்து என்னென்னா, இது அப்பார்ட் ஃப்ரம் தனி ஸ்போர்ட், அது ஃபுட்பால் கிடையாது. ஃபுட்பால்லேருந்து தனியாக ஒரு ஸ்போர்ட் இப்போ உருவாகிட்டு அதுக்குன்னு ஒரு கவர்னிங் பாடி லண்டனில் உருவாகி ஃபெடரேஷன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி வருஷம் வருஷம் உங்களுக்கு வேர்ல்டு சாம்பியன்ஷிப், நேஷ்னல் சாம்பியன்ஷிப், ரேங்கிங் எல்லாமே இருக்குது. தனி ஸ்போர்ட்டாக உருவாகிட்டுருக்கு, இன்னும் ரெக்கக்னைஸ்ட் ஆகலை, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே அது ஒரு தனி ஸ்போர்ட்டாக தான் இருக்குது. ஃப்ரீ ஸ்டைல் வந்து ஆர்ட் ஃபார்ம் எப்படின்னா, அவங்களுக்கு ஒரு பாதி ஸ்போர்ட்டாகவும் பாதி ஆர்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் அந்த ஸ்போர்ட் வந்து ஒரு லிமிட்லெஸ் கேம். இது வந்து நீங்கள் வந்து நீங்கள் உருவாக்குறது தான், நீங்கள் உருவாக்குற ட்ரிக்ஸ் தான், அதுக்கு வந்து ஒரு லிமிட் வைக்கவே முடியாது. ஸோ ப்ரோ, நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, உங்களுக்கு எப்படி இதில் இன்ட்ரெஸ்ட் வந்தது? கரெக்டாக வந்து ஒரு 10th அந்த டைமில் வந்துட்டு ஃபுட்பால் ஆட ஆரம்பித்தாங்க எங்கள் ஏரியாவில். ஸோ அப்போ தான் ஃபுட்பால் மேலே ஒரு ஈர்ப்பு வந்துச்சு. கேரளா அப்படின்னு கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தேன், கவர்மெண்ட் பாய்ஸ் ஸ்கூலில். ஸோ அங்கே டீமில் சேரும்போது அங்கே வந்து உங்களுக்கு எப்படின்னா, வந்து அங்கே ஒரு சர்டைன் பசங்க இருப்பாங்க, அந்த பசங்க தான் டீம் எடுப்பாங்க, சார் வச்சு எடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த பசங்க சொல்கிறது தான் டீம் பசங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு அதில் 2 வருஷமாகவே சான்ஸே கிடைக்கல. ஸோ அவங்க முன்னாடி வந்து நம்ம எதாவது பயங்கரமாக பண்ணணும் அப்படின்றது ஒன்று தான் மைண்ட் இருந்துச்சு. அதுவும் இல்லாத ஒரு தடவை சான்ஸ் கிடச்சிது, அப்போ சார் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டார். அவனை பார்த்தா ஃபுட்பால் ஆடுற மாதிரி தெரியல அப்படின்ட்டார். அவர் செலெக்ஷன்லாம் வைக்கல யாருக்குமே. அப்படி வர வச்சு பார்த்தார் மேலேயும் கிளியும், ஃபுட்பால் ஆடுற மாதிரி தெரியல போ சொல்ல அப்படின்ட்டாரு. என்னடா இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஃப்ராங்காக சொல்லலாம் அன்றைக்கு புறம் அழுதுட்டு இருந்தேன், என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே. ஸோ அந்த இதெல்லாம் வந்து சின்ன வயசில் நமக்கு வேறு எதுவும் தோணும், அதில் இவங்களை வந்து எப்படியாவது நம்ம இவங்க முன்னாடி கெத்தாக இருக்கணும் அப்படின்ற ஒரு இதில் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியல. அப்போ தான் கரெக்டாக என்னோடய ஃப்ரெண்டு கௌதம்ன்ற ஒரு பையன் வந்துட்டு, இது மாதிரி ஒரு தனியாக ஏதோ பண்ணுறாங்க பாடுறா அப்படின்னு சொன்னோடனே, சரி என்ன இதுன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் கொஞ்சம் வீடியோஸ்லாம் காமிக்க ஆரம்பித்தான். அப்போ இங்கே வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்து ரொம்ப போர் அடிச்சுது. அப்போ பாலும் இல்லை, அப்போ ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு ஒரு 1 வீக் பால் கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு பால் வாங்கிட்டு, அப்போ தான் வீட்டில் இன்டர்நெட்டும் போட்டாங்க. ஸோ இன்டர்நெட்டை கொஞ்சம் யூடியூப்பில் போயிட்டு அவன் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருந்துச்சு, யார் யார் பேர் சொன்னாங்க சொல்லிட்டு அதில் போயிட்டு ஃபுட்பால் ஸ்கில்லாம் கற்றுக்க ஆரம்பித்தேன். அந்த டிஷர்ட் கலட்டுறது ரொம்ப பேசிக்காக வந்து இம்ப்ரெஸ் பண்ணுற ஸ்கில்லாம் கற்றுக்க ஆரம்பித்தேன், சும்மா பசங்க முன்னாடி சீன் போடணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப எஃபோர்ட் போட ஆரம்பித்தேன் டெய்லி. அப்போலாம் ரொம்ப வெறித்தனமாக பண்ணிகிட்ருப்பேன், காலையில் எழுந்திரிச்சோடனே ப்ராக்டிஸ் பண்ணுவேன், 2 ஹவர்ஸ் கேப் விட்டு பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா ஸ்டார்டிங் 1 வருஷம் வந்து நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் இம்ப்ரூவ் ஆவீங்க. ஏன்னா அந்த 1 வருஷம் தான் வந்து நீங்கள் இந்த ஸ்போர்ட்டில் இருக்க போகிறீங்களா இல்லையான்றதோட மெயின் இதுவே. ஏன்னா 1 வருஷம் உங்களை வந்து ரொம்ப பைத்தியமாக்கிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் கரியர் க்ரோத் எப்படி, இது நம்ம ஃபுல் டைம் ப்ரொஃபஷனலாக எடுத்துக்கலாமா இல்லை எடுக்கக்கூடாதா, அதை பற்றி கேட்கலாம். ஸோ இதில் வந்து கரியர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பிளாட்ஃபார்மாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் பிரிக்கலாம், செகண்ட் வந்துட்டு மூணாக கூட பிரிச்சுக்கலாம், ஒன்று பெர்ஃபார்மன்ஸ், இன்னொன்று வந்துட்டு சோஷியல் மீடியா வைஸில். அதுக்கப்புறமா நீங்கள் சாம்பியன்ஷிப் வின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு யாராவது வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க. ஸோ அது மூலிமா நீங்கள் ஃபுல் டைமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது மூணுத்தில் வந்துட்டு தேர்டு வந்து வாய்ப்பே இல்லை இப்போதைக்கு. நீங்கள் என்ன எவ்வளோ பெரிய சாம்பியன்ஷிப் வின் பண்ணாலும் உங்களுக்கு மணி ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. ஏன்னா நம்ம ஸ்போர்ட் வந்து அந்த லெவலுக்கு ரீச் ஆகலை, ஒரு கிரிக்கெட் அளவுக்கோ இல்லை ஃபுட்பால் அளவுக்கோ. இதுக்கு உங்கள் ஸ்ட்ரகிள், அந்த ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் கிடைச்ச அச்சீவ்மெண்ட்ஸ், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ ஸ்ட்ரகிள்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக சப்போர்ட்டுன்றதான் ஒரு பெரிய விஷயமா இருக்கும், அது வந்து யாருமே கொடுக்கல, இன்க்ளூடிங் பேரண்ட்ஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே. ஃப்ரெண்டு மட்டும் அந்த பால் கொடுத்தான், அவன் அந்த பால் கொடுக்கலாம் இந்த விஷயமே நடந்திருக்காது. அவன் பால் கொடுத்த பிறகு அதுவும் கொஞ்ச நாள் தானே, அதுக்கப்புறம் அவனும் கேட்பான் பால் வந்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் அந்த பால் ஒரு 1 மந்த்தில் கொடுத்துட்டேன். எவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் வைஸில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபஸ்ட் அச்சீவ்மெண்ட் வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஏறினது தான். ஏன்னா 17 வயசுலாம் இது வரைக்கும் ஸ்டேஜ் ஏற பரிசு வாங்க மட்டும் தான் ஏறியிருக்கேன், ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஸ்டேஜ் ஏறினது இல்லை. ஸோ அதை ஃபஸ்ட்டு என்னோட அச்சீவ்மெண்ட்டாக சொல்லுவேன். ஏன்னா நெக்ஸ்ட் இயர் சாம்பியன்ஷிப்பில் நல்லா இம்ப்ரூவ் ஆனதுனால நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. சவுத் இந்தியா இதில் வந்துட்டு 2nd ப்ளேஸ் வந்திருந்தேன் அந்த இதில். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நேஷ்னல் கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே நேஷ்னல் வந்து ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுனால டாப் 16 தான், அதுக்கப்புறம் என்னால் நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போக முடியல. ஸோ அது ஃபஸ்ட்டு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே ஒரு பெரிய சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்ஸ், இதெல்லாம் பப்ளிக் தெரியாத என்னோடய அச்சீவ்மெண்ட்ஸ் இது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ராகுல் ராஜா 2 இண்டிவிஜுவல் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதை நான் போய் கேட்கலாம்.
கரெக்டாக வந்து 2016 வந்துட்டு ஏதாவது நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போனோம். இந்த மாதிரி காம்படிஷன் மட்டும் வின் பண்ணால் உங்களுக்கு பப்ளிக்கோட அட்டென்ஷன் இருக்காது உண்மையிலே. ஏன்னா பப்ளிக்கு ஃப்ரீ ஸ்டைல் என்னன்னு தெரியாது, அவங்கள அட்ராக்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளால் இல்லை ப்ரொஃபஷனலாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா பப்ளிக் அட்டென்ஷன் இருந்தால் தான் உங்களுக்கு க்ரோத் இருக்கும் எந்த வயசுலையுமே. அப்படின்னு இருக்கும்போது ப்ராக்ரெஸ் ஃபஸ்ட் அட்டெம்ப்டே நான் பண்ணிட்டேன். ஏன்னா அது மொதல் அட்டம் தான்னா ரெண்டாவது அட்டம் பண்ண முடியாது, கழுத்துலாம் உடஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரிக் அது. அண்ணாவும் அதே மாதிரி ஃபஸ்ட் அட்டம்ப்டே பண்ணிட்டாரு, மாதிரி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் 1 மந்த் கழிச்சு சர்டிஃபிகேட் அமைச்சிட்டாங்க. ஃபஸ்ட் ரெக்கார்டோட ஜேர்னி இதுதான். ஸோ சரி திரும்பவும் இன்னொரு ரெக்கார்ட் பண்ணுவோம், அப்போ தான் நம்மளால் ப்ரொஃபஷனலாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து கேப் பண்ணிட்டு 6 மாதத்துலேயே அடுத்த ரெக்கார்ட் பண்ணுவோம். எனக்கு வந்து அட்டம் ஃபெயில் ஆகிடுச்சு. நான் அந்த ரெக்கார்ட் ஆல்ரெடி இந்தியன் தான் பிரேக் பண்ணியிருந்தார். அவர்கிட்ட அட்வைஸ் கேட்டிருந்தேன் எப்படி பண்ணுறதுன்னு, அவர் தப்பாக சொல்லிட்டார் என்கிட்ட. ஏ 3வது தடவை பண்ணேன். ஸோ அதில் தான் நான் 2 ரெக்கார்ட் பண்ணது. ஸோ ப்ரோ நீங்கள் யங்ஸ்டர்ஸ்க்குலாம் கோச்சிங் தரீங்களா, ஃப்யூச்சரில் ஃப்ரீ ஸ்டைல் எப்படி வளர்க்கலான் இருக்கீங்க, ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஒரு 3 இயர்ஸாகவே அகாடமி போயிட்டுருக்கு. லாஸ்ட் ஒரு 1 இயர் மட்டும் பிளேசஸ் ஒழுங்காக கிடைக்காததுனால வந்துட்டு பாஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ப்ரோ ஃபிட்னஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு ஃப்ரீ ஸ்டைல் பண்ணுங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆஸ் யூஷுவல் நீங்கள் எல்லா ஸ்போர்ட் மாதிரி ஸ்டார்டிங் ஒரு 15 மினிட்ஸ் வந்து நார்மல் ஸ்ட்ரெச்சஸ்ஸு, அப்புறம் உங்களுக்கு கால் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்கான எக்ஸசைஸு, அதுக்கப்புறம் ஹேண்ட் பவருக்கான எக்ஸசைஸு, இது எல்லாமே நார்மலாக பண்ணுறது இனிஷியலாக. அதே மாதிரி வார்ம் டவுன் பண்ணுறது. ஸோ ஃபிட்னஸ் பொறுத்த வரைக்கும் உங்களோட ஹேண்ட் பவரும் லெக் பவரும் இம்ப்ரூவ் பண்ணுற எல்லா விஷயமும் நாங்கள் அதிகமாக எஃபர்ட் போடுவோம். ஏன்னா நான் லோவர்ஸ்னு சொன்ன விஷயம் வந்துட்டு உங்களோட லெக்கை வந்து ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிவிடும். அது நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை பொறுத்து தான் நீங்கள் ஸ்டாமினா இம்ப்ரூவ் ஆகும். ஸ்டாமினா இம்ப்ரூவ் ஆகிற பொறுத்து நீங்கள் அந்த லோவர் ஸ்ட்ரிக்ஸை இன்னும் அதிகமாக பண்ண முடியும். ஸோ அது ப்ரோ யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் அவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, ஆல்மோஸ்ட் நான் 7 இயர்ஸாக இருக்கேன். 7 இயர்ஸில் லேர்ன் பண்ண ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து ஃப்ரீ ஸ்டைல் வந்து மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் உங்களை எப்பயுமே பாசிட்டிவாக வச்சுக்கும். அதே மாதிரி நீங்கள் ஸ்ட்ரென்த்தாகவும் இருப்பீங்க. ஏன்னா எந்த ஒரு தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன் வந்து உங்களை ஈஸியாக வந்து ஆக்குபை பண்ணாது. ஏன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் ஃப்ரீ ஸ்டைல்லே ஃபுல் கான்சன்ட்ரேட்டடாக இருப்பீங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ ஸ்டைல் கற்றுக்கிறது உங்களுக்கு 2 வகையிலுமே நல்லது தான். அதுக்கப்புறம் இப்போ நான் ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணுற விஷயம் யங்ஸ்டர்ஸ்கிட்ட வந்துட்டு, எல்லாருமே வந்து அட்டென்ஷன் கேதர் பண்ணுறதுக்காக மட்டுமே ஃப்ரீ ஸ்டைல் பண்ணுறீங்க. அது இல்லாமல் வந்துட்டு உங்களோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் நீங்கள் என்ஜாய் பண்ணி பண்ண ஆரம்பிங்க. லைக்ஸ்க்கும் கமெண்ட்ஸ்க்கும் சோஷியல் மீடியாவில் போய் விழுந்துடாதீங்க. அது எல்லாமே ஜஸ்ட் ஒரு மிஷினரி விஷயந்தான் அது. அதனால் உங்களுக்கு எந்த ஒரு ஹாப்பினஸும் கொடுக்காது. நீங்கள் வந்து இம்ப்ரூவ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்க்கு நல்ல க்ரோத் இருக்குது ஃப்ரீ ஸ்டைலுக்கு. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சென்னையில் லெவலை புஷ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுங்கள், வேறு எதுவும் பண்ணாதீங்க. கைஸ் இதோட இந்த வீடியோ முடியுது. ராகுலோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கே போய் அவருக்கு சப்போர்ட் காட்டுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.